ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்தியாவில் நடந்த ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு மிருகம் கூட செய்ய தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேசில் வந்து அலிகர் மாவட்டத்தில் தப்பல் அப்படின்ற ஒரு டவுன் இருக்குது. அங்கே வந்து ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ட்விங்கிள் அப்படின்ற ஒரு பெண் குழந்தை, 2.5 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு. அந்த குடும்பம் வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து ஒருத்தங்கிட்ட வந்து கடன் வாங்குறாங்க, ஒரு 10,000 ரூபா வந்து கடன் வாங்குறாங்க. அந்த கடனை திருப்பி கேட்கும்போது, அதாவது ஜாஹித் அப்படின்ற ஒருத்தங்கிட்ட கடன் வாங்குறாங்க, அது அவன் வந்து திருப்பி அந்த கடனை வந்து கேட்கும்போது அவங்களால உடனே வந்து கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் அவங்க வந்து அவகாசம் கேட்குறாங்க, நான் அப்புறமா தரேன், கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு வாய் தகராறு ஏற்படுது ரெண்டு பேருக்குள்ளேயும். அப்போ வந்து அந்த ஜாஹித்ன்றவன் வந்து என்ன சொல்கிறான், அவங்க குடும்பத்தையும் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலை மிரட்டல் வந்து விடுத்துட்டு போகிறான். அந்த கொலை மிரட்டலுக்கு பயந்து அவங்க என்ன அந்த அந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, எப்படி கடனை திருப்பி தர்றதுன்னு தெரியாமல் வந்து முடிச்சிட்ருக்காங்க. ஸோ போனவன் என்ன பண்ணுறான் வந்து, மறுநாள் வந்து அவங்க வீட்டு குழந்தைய, அதாவது ட்விங்கிள்னு சொன்ன பார்த்திங்களா, அந்த குழந்தைய, 2.5 வயசு குழந்தைய வந்து கடத்திட்டு போயிடுறான். அதாவது குழந்தை வந்து தெருவில் விளையாடிட்டுருக்கு, வந்து பிஸ்கட்டை காட்டி தூக்கிட்டு போயிடுறான். ஸோ தூக்கிட்டு போனவன் ஒரு மிருகத்தனமான ஒரு வந்து செயலில் ஈடுபடுறான். அதாவது அந்த 2.5 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கண்ணை நோண்டி, அப்புறம் அந்த கையை வந்து உடைக்கப்பட்டிருக்கு, அப்புறம் அந்த குழந்தை போட்டிருந்த அந்த துப்பட்டாவில் அதனுடைய கழுத்தை நெரிச்சு அவன் கொண்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட உடலை டீகம்போஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கா, அது உடம்பு ஃபுல்லாக வந்து ஆசிட் வந்து ஊற்றிருக்கான். ஸோ இது மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப மிருகத்தனமான ஒரு கீழ்த்தனமான ஒரு செயலில் வந்து அவன் ஈடுபட்டிருக்கான். அது அதெல்லாம் கேட்கும்போது வந்து ரொம்ப மனசு ரொம்ப பதறது, ரொம்ப கோபம் தான் அதிகமாக வருது. ஸோ இப்படிப்பட்ட மனுஷங்க ஒரு இன்ஹியூமன் ஆக்டில் வந்து ஈடுபடுறாங்களேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குழந்தையோட உடம்ப வந்து அவன் ஒரு சாக் பையில் போட்டு மூடி வச்சு கட்டி வச்சுருந்துருக்கான். அது வந்து திருப்பி அந்த ஸ்மெல் வரவே என்ன பண்ணியிருக்கான், பயந்து நம்ம மாட்டிக்கு போகிறோம்னு நினச்சி வந்து வேற ஏரியாவில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில் போய் நல்லா அந்த பேக்லாம் பண்ணி எதுவுமே பார்சல் மாதிரி எதுவுமே போட்டு வந்துட்டான். ஸோ அங்கே இருக்கிற அந்த தெரு நாயங்களாக இருக்கும் பார்த்தீங்களா, அது ஏதோ ஸ்மெல் வர்றதை பார்த்துட்டு அது உள்ளே போய் அந்த இருந்த உடம்பையும் அந்த குழந்தையோட உடம்பை அந்த நாய்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டு, அது ஆல்மோஸ்ட் வந்து அது அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து அந்த குழந்தைய சாப்பிட்டுச்சு. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த என்னோ நாய் என்னோ சாப்பிட்டுருக்கு அதில் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து டவுட்டாக வந்து எட்டி பார்க்கும்போது அந்த குழந்தையோட உடல் உறுப்புகள்லாம் அதில் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்து அப்புறமா வந்து போலீஸ் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய வந்து காணாமல் போய் போனவுடனே அந்த பெற்றோர்வர்லேருந்து ரொம்ப தேடி தேடி அலைஞ்சி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அந்த உடனே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்க வந்து தேட ஆரம்பிக்கல போலீஸ். ஸோ ஒரு 30 மணி நேரம் கழிச்சு தான் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டு அப்புறம் வந்து குழந்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த குழந்தை காணாமல் போய் 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ 3வது நாள் தான் இந்த குப்பைத்தொட்டியிலிருந்து அந்த குழந்தையோட சடலத்தை வந்து கண்டெடுக்கிறாங்க. ஸோ அப்புறம் போலீஸுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்க வந்து இந்த குழந்தை தான் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா வந்து இந்த கேஸு, அதாவது கேஸுகளில் சம்மந்தப்பட்ட அந்த ஜாஹித் என்றவனையும் அவங்க ஃப்ரெண்ட் அஸ்லாம் என்ற ஒரு ஆளையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிலில் தள்ளுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது நம்ம வந்து மனசுக்குள்ளே தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தனமான ஒரு சூழலை ஒரு சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா, ஏன் இந்த மிருகத்தனம், ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்காக அந்த குழந்தையோட உயிரை வந்து பறிக்கப்பட்டிருக்கு, அந்த குழந்தை நம்ம எதுக்காக சாகிறோனே தெரியாமல் அது வந்து செத்து போயிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறதுக்கு யாரை நம்ம காரணம் சொல்ல முடியும், அதாவது இது மாதிரி ஒரு குற்றம் செஞ்சவன் எவ்வளோ தைரியமாக வந்து இந்த குற்றத்தை செய்ய முடியுது அவனால். அது மட்டும் இல்லாமல் அந்த குற்றம், அதாவது அந்த கொலை செஞ்சவன் ஜாயித்தன்றவன் ஏற்கனவே வந்து ஒரு குழந்தையை கற்பழிக்கப்பட்ட வழக்கில் வந்து அரெஸ்ட் ஆகி பெயிலில் வெளியே வந்தவன். ஸோ பெயிலில் வந்தும் திருப்பியும் வந்து அதே குற்றத்தை அவனால் செய்ய முடியுது, ஒரு குழந்தைய கொல்ல முடியுதுன்னா அது எதனால், அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். முக்கியமான ஒரு காரணமாக நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் வந்து கடுமையான தண்டனையை வந்து அவனுக்கு கொடுக்கப்படலை. அதாவது நிறைய நாடுகளை நம்ம பார்க்குறோம், இது மாதிரி ரேப் கேஸில் வந்த அக்யூஸ்லாம் வந்து
நடுரோட்ல சுடுறதையும் அப்புறம் வெட்டுறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஏன்னா அது மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு பயம் வரும், குற்றம் செய்கிறவன் வந்து இன்னொரு வகையான குற்றத்தை செய்ய மாட்டான், அதனால் குற்றங்கள் குறையும் அப்படின்றதுனால தான் அதை மாதிரி ஒரு சட்டத்தை வந்து அந்த நாட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் நம்ம நாட்டில் அந்த மாதிரி சட்டம் இல்லை. ஸோ சட்டம் கடுமையானால் தான் இதுமாதிரி குற்றங்கள் குறையும். ஸோ அதனால் நீங்களும் நானும் மட்டும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து கவர்மெண்ட்டில் இது மாதிரி குற்றங்கள் செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை ஏற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கையை முன்வைப்போம். இதை தவிர வேறு என்னென்ன விஷயம் நம்ம இந்த மூலமாக தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்டையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கிட்டயோ பழகும்போது இன்னும் சேஃபாக பழகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப இது மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இது நார்த் இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துச்சு, இதை போல் போன வருஷம் ஒரு சம்பவம் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் நிறைய சம்பவங்கள் இது மாதிரி நடந்துகிட்ருக்கு, குழந்தை கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். அதனால் குழந்தை வளர்ப்பில் இன்னும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. அதனால் உங்கள் பெண் குழந்தைங்களை இன்னும் நம்ம பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிஞ்சவங்க நம்ம உறவினர்கள் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நம்ம ஃப்ரீயாக வந்து விட்டுறாதீங்க. குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து வளங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம், அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டிக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு மனித தன்மையற்ற மிருகங்களும் நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க, இன்னும் கவனமாக இருங்க. ஒரு கனத்த மனசோடு இந்த நான் வீடியோவை முடிக்கிறேன். இது போல் இன்னொரு வீடியோவை நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் வந்து இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.